எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் ஜோதிமா பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வ்ளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரைடே வ்ளாக் தான். அனுமன் ஜெயந்தி ஃப்ரைடே ப்ளஸ் அமாவாசை, மூணு நாளும் ஒரே நாளில் வருது. இன்றைக்கி என்னோடய வேலையெல்லாம் நான் எப்படி செஞ்சேன், எப்படி பூஜை பண்ணேன் அப்படிங்கிறது தான் உங்கள் கூடலாம் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா, இது முன்னாடி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, தேர்ஸ்டே எப்படி நான் பூஜை இதெல்லாம் விசில்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறது, எப்படி வீடெல்லாம் வந்து நீட் பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வீடு பெருக்கிட்டு அதோட வந்து பார்த்திங்கன்னா வேலை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். காலையில் ஓவரால் எல்லா வேலையும் முடிச்சாச்சு, முடிச்சுட்டு தான் வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் நான். திணை பாயாசம் வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து திணை பாயாசம், திணையும் பாசிப்பருப்பும் போட்டு பாயசம் பண்ணியிருக்கேன். பால் ஊற்றியிருக்கேன் அதில். அதுக்கப்புறம் சாதம், சாம்பார், பொரியல் எல்லாமே முடிஞ்சுதுங்க. முடிஞ்சிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். சமைக்கிறப்ப வீடியோ எடுக்க முடியல, அதனால தான் நான் இப்போ எடுத்தேன். பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சாச்சு, கூடையில் போட்டு. வெளியே வந்து குட்டி பையன் விளையாடிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் வெளியே வந்தேன். அப்படியே நான் வீடியோ எடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட். இது இங்கே வந்து சின்ன இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரோட்டன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் நான். இது கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கோம். வாங்க சின்னப்பா என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க பசங்கள்லாம். ரத்னவேல் எங்கே போனான்னு தெரியல. சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தான், சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கான். அதை ஓட்டிகிட்ருக்கான் சைக்கிள். இதோ வராங்க பாருங்கள், விளையாடிட்டு தான் இருக்காங்க. சரி, நம்ம அடுத்து உள்ளே போயிட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பாப்பா வாங்க போவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரோட்டான்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச குரோட்டான் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த குரோட்டான் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது சம்மரில் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், இது மாதிரி மழையில் சீசனில் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப கலர் சூப்பராக இருக்குங்க. அதோட வெத்தலை கொடி வச்சுருக்கேன். வெத்தலையும் நல்லா இருக்குது, பட்டு அதோட இலையெல்லாம் கொஞ்சம் ஏதோ சின்னதாக பூச்சி வச்ச மாதிரி இருக்குது, அது பார்த்து சரி பண்ணணும். வாங்க வீட்டுக்குள்ளே போவோம், என்ன பண்ணுவோன்னு பார்ப்போம். மா இலை தோரணம்லாம் வந்து கட்டியாச்சு. மாங்காய் இலை பறிச்சுட்டு வந்து எப்போவுமே ஃப்ரைடே ஃப்ரைடே வந்து தோரணம் கட்டுறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். அது அடுத்தது குக்கரில் வந்து பருப்பு வச்சுருக்கேன், அதை வந்து நல்லா மசிச்சுட்டு அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி குக்கரில் ஒரு விசில் விட்டுட்டுனா முடிஞ்சுது. இது பாருங்கள், குக்கரில் பருப்பு. இது வந்து பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு தீபம் எரியிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் பச்சை கற்பூரம் போட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து தெய்வீகம், ரொம்ப நல்ல ஒரு மனமாக இருக்கும். பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் எப்போவுமே வந்து அந்த தீப எண்ணெயில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டிருவேன். இது வந்து கலசம். கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணாங்க, வேம்புக்கும் அதுக்கப்புறம் ஆலமரத்துக்கும் அந்த கல்யாணம் பண்ணாங்க. அங்கே வந்து கலசம் கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திரியெல்லாம் போட்டு பூஜைக்கு தேவையான எல்லா விஷயமும் முடிச்சிட்டாங்க. இப்போ பூஜை பண்ணணும், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிற்குது. வாங்க பூஜை எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ உள்ளே போயிட்டு நம்ம வந்து கிச்சனில் என்னென்ன வேலை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது இந்த பூஜை ரூமில் விளக்கு ஏற்றியாச்சு, தீபம் அதாவது ஊதுபத்தி இது எல்லாமே ஏற்றிட்டாங்க. இது வந்து உப்பு தீபம், எலுமிச்சை வச்சோன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எப்போவுமே பூஜை அறையில். வந்து முருங்கைக்கீரை பொரியல். இது வந்து வெல்லம் போட்ட தலு செஞ்சுருக்கேன், வாழைக்காய் பொரியல். இப்போ இந்த கீரைக்கு தேவையான அந்த பொட்டுக்கடலை பொட்டு இந்த வேர்க்கடலை மிளகாய் இதெல்லாம் போட்டு வந்து நல்லா வந்து அரைச்சிட்டு கீரையில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா முடிஞ்சுது.
அடுத்து ஒரே வேலை தாங்க பாக்கி இருக்கு, வடை செய்யணும். இப்போ வடை மட்டும் செஞ்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சுது. இதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. இப்போ நம்ம அந்த கீரையில் வந்து சேர்த்துக்கிட்டோம். கீரை வந்து தாளிக்கிறப்போ எண்ணெய் விடக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு பருப்பு அந்த கீரையை போட்டு கொஞ்ச நேரம் கிண்டிட்ட பிறகு இதை மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். சூப்பராக இருக்கும், கீரை வந்து ரொம்ப டேஸ்டாக இருந்ததுங்க. இப்போ வடை செய்யணும். உளுந்த வடை தான் செஞ்சுருக்கேன் நான் இந்த முறை. உளுந்த வடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது, பஃபியாக இருந்தது, டேஸ்டாகவும் இருந்ததுங்க. பூஜை ரூமில் இப்போ எல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா விளக்கில் எண்ணெய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு வந்தேன் நான் நடுவில். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இந்த பெருமாள் படம் வாங்கி, மேலே இருக்கிற பெருமாள் படம் வாங்கி ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. திருப்பதி போகிறப்ப வாங்கினது அது. எல்லாம் போட்டு செஞ்சதெல்லாம் வச்சாச்சு சாமிக்கு, படைக்க போகிறோம். இப்போ வாழைக்காய் பொரியல், தலு, அப்பளம், கீரை, சாதம், சாம்பார், வடை, அப்புறம் பாயசம், திணை பாயசம், இதுதான் நான் வந்து நான் செஞ்சது. அவ்வளோதான். வாங்க வாங்க நம்ம வீட்டுக்கு சாப்பிடுவோம். வாங்க பூஜை பண்ணிடுவோம். எல்லாரும் ஆராத்தி எடுத்துக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லோருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். நிறைய பேர் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு நிறைய வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.